முதல்ல தமிழர்கள் யார்? ரொம்ப எளிமையாக தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள். இந்த மொழியின் வழியாக மட்டும் அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி வேறு சில கூறுகள், அறம்ங்கிற விவகாரம், ஒரு சனநாயக தன்மை அப்படிங்கிற அந்த விவகாரம், விடுதலை அப்படிங்கிற விவகாரம், இவையெல்லாமும் கலந்து வரும். நான் கருதுறது வந்து ஒரு எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து அவற்றின் மேல் விமர்சனங்கள் வைத்து ஒரு தெளிவான புரிந்துணர்வோடு ஒரு செம்மையாக்கத்தை நோக்கி நடக்கிற ஒரு வகைமையை தமிழ் செய்து கொடுக்கிறது. ஆகையினால் தெளிவாக தமிழ் அறிந்தவர்கள், ஓரளவிற்கு தமிழில் பிடிமானம் உள்ளவர்கள், தமிழன் என்று தன்னை கருதிக்கொள்கிறவர்கள் இந்த அடையாளங்களின் வழியாகத்தான் தமிழன் என்ற அடையாளத்தை பெற முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அப்போ அறப்பிழை செய்தவன் தமிழன் என்பதற்காக தமிழனுக்கு சப்பை கட்டு கட்டுகிறவன் தமிழனாக இருக்க முடியாது, அது தமிழ் அடையாளமாக இருக்க முடியாது. அதை கண்டிக்கிறவன் தான் தமிழன் என்று கருதணும். மொழியின் வழியாகத்தான் அடையாளம் வருகிறது. ஆனால் அந்த மொழி கொடுக்கிற அடையாளம் வெறும் மொழி மட்டுமல்ல. என்னுடைய மொழி எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்பது, என்னுடைய மொழி எனக்கு கற்பித்திருக்கிற அறிவு என்பது, அது 2000-3000 ஆண்டுகளாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு சொல்லெடுத்து தொடுக்கப்பட்ட ஒரு சரம், அது ஒட்டுமொத்த தமிழினுடைய தன் வரலாறு. அது எனக்கு கொடுத்திருக்கிற ஒட்டுமொத்த திரளை நான் கையில் வைத்திருக்கிறேன். அது வந்து நான் பேசுகிற உச்சரிக்கிற விதம் மட்டும் அல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு சொட்டாக திரட்டி திரட்டி எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அறிவு கருவூலம் மொத்தமும் தான் என்னுடைய அடையாளம். அந்த அறிவு கருவூலம் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது. அந்த அறிவு கருவூலத்தில் எது இன்றைக்கு பொருந்தும் இன்றைக்கு பொருந்தாது. என்னிடம் தரப்பட்ட வைரச்சரம் தான் அது. அந்த வைரச்சரத்தில் நீரோட்டம் சரியில்லாத வைரம் ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை எடுத்தெறிந்து விடுகிற உரிமையையும் நான் பெற்றிருக்கிறேன். அந்த உரிமையையும் எனக்கு என்னுடைய மொழியின் வழியாகத்தான் கற்றுத்தரப்படுகிறது. இது சரியில்லை, இதை தூக்கி போடு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். நான் என்னுடைய பரம்பரையில் வந்தது என்பதற்காகவே மோசமானவற்றையெல்லாம் பாதுகாத்து வைத்துக்கொண்டு இது என்னுடைய தமிழ் அடையாளம் என்று நான் சொல்ல முடியாது.